வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கே தமிழ்பீடியா. அழகு என்பது தனி மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமானது. பொதுவாகவே அழகு என்று நமக்கு காண்பிக்கப்படும் புகுத்தப்படும் அனைத்து விளம்பரங்களுமே வியாபார நோக்கம் கொண்டவைதான். எப்படியாக இருந்தாலும் அழகு என்பது நாட்டுக்கு நாடு வேறுபடலாம். ஆனால் அழகு என்ற வரையறைக்குள் முற்றிலும் வேறுபட்டிருக்கும் மிக வினோதமான அழகுகளை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்கப் போகின்றோம். உமக்கு இவை அலங்கூலமாக தோன்றினாலும் நாம் பார்க்க போகும் இந்த மக்களுக்கு இவைதான் அழகு. பிளேட்ஸ் எதியோப்பாவின் பழங்குடியின மக்களைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த இன மக்களில் பெண்கள் 4 வயதாக இருக்கும் போதே கீழ் உதடுகளில் துளையிடப்படுகின்றார்கள். துளையிடப்பட்ட உதட்டில் ஒரு மரக்கட்டையை பொருத்தி விடுகின்றார்கள் இவ்வின மக்கள். பின்னர் இவர்கள் வளர வளர மரக்கட்டைக்கு பதிலாக தட்டு வடிவத்தாலான மரத்தட்டு வைக்கப்படுகின்றது. இவர்கள் வளர்வதுடன் தட்டின் அளவும் அதிகரித்து செல்கின்றது. சோர்மா மற்றும் மேர்சி என்ற இன மக்கள் இதைத்தான் அழகு என்று நம்புகின்றார்கள். ஒரு பெண் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாக தட்டை கீழுதட்டில் அணிந்து கொள்ள வேண்டும் என்பது அங்கே கடைப்பிடிக்கப்படும் எழுதப்படாத சட்டம். ஆனாலும் அந்த இன பெண்கள் மிகவும் விரும்பி இவற்றை அணிந்து கொள்கின்றார்கள். அதோடு கொம்புகளாலும் தம்மை அலங்கரித்துக் கொள்கின்றார்கள். ஜப்பானின் பெண்கள் சிலரது பெண்கள் வரிசையாக ஒழுங்காக இல்லாமல் வாயை மூடிக்கொண்டிருக்கும் போதே வெளியில் தெரியலாம். வகையான பெண்கள் நம் அழகை கெடுத்து விடுகின்றது என பெண்கள் பலர் வேதனைப்படுவதுண்டு. ஆனால் ஜப்பானிய பெண்கள் இதற்கு எதிர்மாறாக இயங்குகின்றார்கள். வேம்பேரை போல் பெட்கள் வெளியே நீட்டிக் கொண்டிருந்தார் அதைத்தான் அழகு என்று நம்புகின்றார்கள் ஜப்பானியர்கள். அதோடு சாதாரண பெட்களையும் இப்படி வேம்பேர் பெட்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஜப்பானிய பெண்கள். பட்டாணி இந்தியாவின் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கும் ஒரு ஊர் தான் இது. இந்த ஊரில் வாழும் மக்கள் மூக்கில் இரு துளைகளை இட்டு அதில் வட்ட வடிவிலான மரத்தட்டுக்களை பொருத்திக் கொள்கின்றார்கள். அதோடு நெற்றியில் இருந்து மூக்கு வரை ஒரு கோடு ஒன்றை பச்சை குட்டிக் கொள்கின்றார்கள். இவர்களை பொறுத்தவரை இவை இரண்டும் தான் இந்த இன மக்களின் அழகின் உச்சம். இதற்காகவே இந்த பிரதேச பெண்கள் விரும்பி இவற்றை அணிந்து கொள்கின்றார்கள். ஈரான் ஈரானைச் சேர்ந்த பெண்கள் தமது மூக்கில் அதிக கவனம் செலுத்துகின்றார்கள். தமது முகத்தை மட்டுமே பொதுவெளியில் காண்பிக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் முகத்தில் உள்ள மூக்கில் அவர்கள் அதிக கவனம் எடுப்பது சாதாரண விடயம்தான். இதன் காரணமாக உலகிலேயே அதிக மூக்கு சத்திர சிகிச்சைகள் ஈரானில் தான் இடம்பெறுகின்றன. பெண்கள் மட்டுமல்ல ஆண்கள் பலரும் மூக்கு சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்கின்றார்கள். அளவான அழகான மூக்கு தமது சமூக அந்தஸ்தை உயர்த்துவதாக ஈரானிய ஆண்கள் நம்புகின்றார்கள். ஓஜிடி ரெட் பேஸ்ட் ஆப்பிரிக்காவின் நிம்பியா நாட்டின் கிம்பாயின ஆப்பிரிக்க பழங்குடியின சிவப்பு நிற களி போன்ற ஒன்றை தமது தலைமுடியிலும் உடலிலும் பூசிக்கொள்கின்றார்கள். இதனால் அவர்களது உடல் சிவப்பு நிறத்தில் காட்சி அளிக்கின்றது. தலைமுறை தலைமுறையாக இவற்றை இந்த இன மக்கள் பின்பற்றுகின்றார்கள். சிவப்பு நிற தாவரம் மற்றும் வண்ணத்து பூச்சிகளின் கொழுப்பை கொண்டு இதை தயாரிக்கின்றார்கள் அவர்கள். இந்த இன மக்கள் சூரிய ஒளியிலிருந்து இந்த கலவை தம்மை பாதுகாக்கும் என கூறுகின்றார்கள். அதோடு இதுதான் அழகு என்றும் அவர்கள் நம்புகின்றார்கள். மியான்மரின் கழுத்து வளையங்கள். மியான்மர் நாட்டில் கயான் என அழைக்கப்படும் பழங்குடியின மக்களிடையே ஒரு வினோத பழக்கம் இருக்கின்றது. அவர்கள் தமது கழுத்தில் சுருள் சுருளாக பல வளையங்களை அணிந்து கொள்கின்றார்கள். 2 வயதிலிருந்தே பெண்கள் இதை அணிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றார்கள். பருவமடைந்த பெண்கள் அணியும் கழுத்து வளையத்தின் எடை மட்டும் 5 கிலோக்கள் வரை இருக்கும். வயது அதிகரிக்க அதிகரிக்க கழுத்தின் வளையங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படுகின்றது. இதன் மூலம் நீண்ட கழுத்துடைய பெண்ணே அழகானவர் என இந்த இன மக்கள் நம்புகின்றார்கள். அல்லை செதுக்குதல் எதியோப்பாவைச் சேர்ந்த பாலியின பழங்குடியின மக்கள் தமது பெட்களை விலங்குகளின் பெட்களைப் போல் மிகவும் கூறாக செதுக்கிக் கொள்கின்றார்கள். இதற்கு இவர்கள் மயக்க மருந்து போன்றவைகளை பயன்படுத்திக் கொள்வதில்லை. வலியை தாங்கிக் கொள்வதற்காக வாயில் ஒரு மரத்துண்டை கடிக்குமாறு கூறிவிட்டு கூறான கத்திகளால் பல் செதுக்கப்படுகின்றது. இவ்வாறான பெட்களை கொண்ட பெண்களே மிகவும் அழகானவர்கள் என இந்த இன மக்கள் நம்புகின்றார்கள். அதோடு இந்த இன மக்களின் தெய்வ நம்பிக்கையாகவும் இது உள்ளது. மயூரிட்டானியா ஆப்பிரிக்காவின் மயூரிட்டானியா நாட்டைச் சேர்ந்த மக்கள் குண்டாக இருக்கும் பெண்களே அழகு என்னும் கருத்தை கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த உலகத்தின் பெண்களோ தட்டையான வயிற்றிற்காக கொலை பட்டினியில் இருந்து ஜிம் டயட் என்று பல்வேறு விடயங்களுக்கு பணத்தை வாரி இறைத்துக் கொண்டிருக்கும் போது ஆப்பிரிக்காவின் இந்த மக்கள் பெண்கள் குண்டாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருக்கின்றார்கள். இதற்காக பெண்கள் 15 வயதை அடைந்தது ஃபட்வாம் என்ற இடத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். இங்கு பெண் சிறுமிகளுக்கு கொழுப்பு நிறைந்த உணவுகள் அளவுக்கு அதிகமாக வழங்கப்படுகின்றன. 1 நாளிற்கு 16,000 கிலோ கலோரிக்கும் அதிகமான உணவை உண்டு இந்த சிறுமிகள் மிகச்சிறிய வயதிலேயே தமது உடற்பருமனை அதிகரித்துக் கொள்கின்றார்கள். இந்த பிரதேசத்தில் ஒல்லியான தூகமுடைய பெண்ணிற்கு திருமணம் நடைபெறுவது என்பதே மிக அரிதான சம்பவம் தான். ஆப்பிரிக்காவில் இருக்கும் பழங்குடியினத்தவர்கள் தமது முகத்தில் கத்திகளாலும் குச்சிகளாலும் அடையாளங்களை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். இவ்வாறு அடையாளங்களை ஏற்படுத்திக் கொள்ள சிறிய வயதில் இருந்தே ஆரம்பிக்கப்படுகின்றது. சிறுவர்களுடைய முகத்தில் இவ்வாறு கத்திகளால் அடையாளத்தை ஏற்படுத்தும் போது அவர்கள் அழவே கூடாது. கண்கலங்கினால் கூட தெய்வ குற்றமாக இங்கே பார்க்கப்படுகின்றது.
நியூசிலாந்தின் மவூரின மக்கள். நியூசிலாந்தைச் சேர்ந்த மவூரின மக்கள் தமது தாடுகளில் பச்சை குட்டி கொள்கின்றார்கள். தாடையில் பச்சை குட்டி கொள்ளல் அழகு என்று இந்த இன மக்கள் நம்புகின்றார்கள். உங்கள் தாடையில் குட்டப்பட்டிருக்கும் டேட்டு எவ்வளவு சிக்கலானதோ அவ்வளவுக்கு நீங்கள் அழகானவர் என்பதுதான் இங்குள்ள மக்களின் கருத்து. நீண்ட காதுகள். கென்யா நாட்டின் பழங்குடியின மக்கள் நீண்ட காதுகளை கொண்டவர்களாக காணப்படுகின்றார்கள். காரணம், சிறிய வயதாக இருக்கும் போதே இவர்களது காதில் துளைகள் இடப்படுகின்றன. துளைகளை இட்டு அதில் அதிக இடைகள் கொண்ட ஆபரணங்களை இவர்கள் அணிந்து கொள்கின்றார்கள். வயது அதிகரிக்கும் போது காதுகளின் நீளமும் அதிகரிக்கும். நீளத்தை அதிகரிப்பதற்காக கையில் எது கிடைத்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் இந்த மக்கள். இந்த சேனல் பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டினை அழுத்தவும். வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள அருகிலுள்ள பெல் பட்டினை அழுத்தவும்.